ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கௌபாய் கதை தான். ஆனால் லைட்டாக ஒரு அமானுஷ்யமும் மர்மமும் கலந்த ஒரு அற்புதமான கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறப்ப புரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெக்ஸ் வில்லர் கதையோட ஹீரோ அவர் தான். ஸோ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி வந்த எல்லா கதைகளுமே பார்த்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்தது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வச்சு கதைகளை தயாரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவரோட கதைகள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் ஃபேமஸான பிரபலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டடிச்ச கதைகள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்லேயும் இன்னும் வந்துகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட கதைகளுக்கு வந்து மதிப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். பேசினோம்னா கதை சொல்கிறதுக்கு நமக்கு மேலே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ் வில்லர் இவர் கதையோட ஹீரோ. அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, கொஞ்சம் வயசானவர். அவர் பேர் வந்து கிட் கார்சன். அதுவும் இல்லாமல் டெக்ஸ் வில்லர் வந்து செவ்விந்தியர்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செவ்விந்திய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருந்தான், மகன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்லர். அதே மாதிரி செவ்விந்தியர்களில் டைகர் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இருக்கார். ஸோ இவங்க நாலு பேர் ரொம்பவே இணைபிரியாத நண்பர்கள். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இராணுவ கோட்டைகள். ஸோ இந்த இராணுவ கோட்டைகள்லாம் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோ அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளோ இது எதுவாக இருந்தாலுமே பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவ கோட்டைகளில் தான் சேரும். ஸோ அதை வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வந்து இவங்ககிட்ட இருக்குது. அடுத்து செவிந்தியர்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கடவுள் ஆவி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்கும். ஆவி உலகத்தோட பேசுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த எலும்பு துண்டங்கள்லாம் போட்டு பார்த்து குறி சொல்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அவங்க வந்து நம்பிக்கையானவங்க. வெள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு இது மேலே ஒரு தனி ஈடுபாடு நம்பிக்கையே இருக்குது. அடுத்து செவிந்தியர்களில் ரெண்டு இனத்தார்கள் வந்து கதையில் குறிப்பிட்டு மெயினாக வருவாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ நைஃப் பிரிவினர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக் ரீப் பிரிவினர். ஸோ இந்த ரெண்டு செவிந்தி இனத்தவர்கள் வந்து ரொம்ப குறிப்பாக அந்த கதையில் வராங்க. அதில் எல்லோ நைஃப் பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தோட சமாதான உடன்படிக்கையில் உடன்பட்டு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. டாக் ரீப் வீரர்கள் கொஞ்சம் உடன்படாமல் சண்டை தாக்குதல்கள் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோ நைஃப் பிரிவினர் வந்து இராணுவத்துக்கு உடன்பட்டதுனால அந்த விரோதம் வந்து இவங்க மேலே இருக்குது. அதனால் அப்பப்போ இவங்க மேலேயே வந்து தாக்குதல்கள் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை வந்து செப்டம்பர் மாதத்தில் ஒரு நவகோ குடியிருப்பு செவ்விந்திய குடியிருப்பு பகுதியில் வந்து நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இரவு நேரம் ஊடகங்கள்லாம் வந்து இருக்குது, மக்கள் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மாந்திரிகர் வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வினோதமான கனவு வருது. கனவில் அவருக்கு தோன்றின முதல் காட்சியை பார்த்தீங்கன்னா நிலவு. அது வந்து பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்ட போல ஒரு உருவ மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே அதிர்ச்சியாகி எழுந்து வெளியே வராரு. வந்து அவர் வெளியே வந்து நடந்துட்டுருக்கிறாரு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான காற்று வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் பனிமூட்டம் வந்து சூழ்ந்திருக்குது. அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த பனிமூட்டை விலகினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் தெரியாமல் கொஞ்சம் ஒரு பதைவதைப்போடு இருக்கிறாரு. அதே மாதிரி பனிமூட்டை வந்து விலகிறது. அவர் வந்து ஒரு காட்சியை பார்த்து திடுக்கிட்டுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு தீப்பந்தங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்குது. பக்கத்திலேயே ரெண்டு கம்புகள் வந்து நடப்பட்டுருக்கு. அந்த கம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ன சொல்கிறது முகக்கவசங்கள் மாதிரி மாஸ்க் மாதிரி வந்து மாட்டப்பட்டிருக்குது. ஸோ அப்படி அவர் வந்து அதை வந்து கவனத்தை வந்து செலுத்திட்டுருக்கிற சமயத்தில் ஏதோ வினோதமான ஒரு சத்தம் வந்து கேட்குது. உடனே அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி இவர் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் ஒரு வித்தியாசமான அங்கேயே உடுத்திக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளே வெறித்தனமாக வந்து இவர் வந்து பார்வை வந்து பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து உடனே பீதியான அவர் வந்து ஹான்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டே வந்து மயக்கம் போட்டுறாரு. அடுத்து உடனே ரெட் கிளவுட் அப்படிங்கிற சொல்லி அந்த மாந்திரிகளை வந்து அவர் பேர் வந்து ரெட் கிளவுட் போட வந்து எழுப்புறாங்க. யார்? நம்ம டெக்ஸ் வில்லர் கூட அவர் நண்பர் கிட் கார்சன், அவரோட மகன் கிட் வில்லர், டைகர் ஜாக், இவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க.
உடனே எழுப்புறாங்க. அவர் வந்து என்ன ஏச்சு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரெட்லவுட் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு புதிரான வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தேன். யாரோ அறக்க மாதிரி ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து உங்களுக்கு வந்து சவாலாக இருக்க போகிறான், நீங்கள் வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். கார்சன்கிற ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ் வில்லரோட நண்பர் கார்சன் கொஞ்சம் வேடிக்கையானவர், அவருன்னு மனசில் நினைக்கிறார். சரி, கிழவன் புதுசாக ஏதோ பீதி கிளப்பி விட்றான் அப்படின்னு. ஸோ உடனே எல்லாருமே போய் அந்த மாந்திரிகரோட கூடாரத்தில் அமர்ந்து வந்து பேசுகிறாங்க. மாந்திரிகர் வந்து அவர் கண்ட கனவு வந்து விளக்கமாக வந்து நண்பர்கள்கிட்ட எடுத்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ எங்கேயோ ஒரு தூரத்தில் மணிப்படர்ந்த பிரதேசத்தில் வந்து நீங்கள் நாலு பேருமே போவீங்க, கூடவே ஒரு அஞ்சாவது ஒரு ஆள் உங்கள் கூட வரும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற இடம் வந்து கனடான்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்து அங்கே போக வேண்டிய அவசியம் வந்து ஏற்படுமா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, கூடவே அஞ்சாவதாக ஒரு நபர் வருவாங்க, நீங்கள் அஞ்சு பேருமே ஒரு சவாலை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்து கதை வந்து காட்சி மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து காண்பிக்கப்படுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் மெக்கன்சி மாகாணம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து காமிக்கப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காடுகளும் சதுப்பு நிலங்களும் மாதிரியான பரப்புகள் அடிக்கடியாக கொண்ட ஒரு இடம் தான். அங்கே வந்து ரெண்டு வேட்டர்கள் வந்து அமர்ந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட விடிகாலையில். அவங்க வந்து அவங்களோட குதிரைகள் வந்து பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. திடீர்னு ஏதோ யாரோ வர சத்தமோ ஏதோ மிருக சத்தமோ கேட்டு வந்து திடீர்னு பயந்து கணக்க வந்து குதிரை வந்து ஆரம்பிக்குது. குதிரைங்க ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுது என்ன எதுன்னு ரெண்டு பேருமே போய் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டங்லாட், உன்னுடைய நண்பன் வேட்டைக்காரன் வந்து இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ். ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தன் பதறி அடிச்சுட்டு போய் அவங்க முன்னாடி வரான், அவங்களையும் தாண்டி கடந்து போய் ஓடணும்னு நினைக்கிறான். ஆனால் டங்லாட் வந்து அவனை பிடிச்சி விசாரிக்கிறான், இவன் யாருன்னு எனக்கு தெரியுது, இவன் வந்து எல்லோ நைஃப் பிரிவினரில் இருக்கக்கூடிய ஒரு செவிந்தியன் தான், இவன் பேர் வந்து ஆக்டர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ டங்லாடுக்கு அந்த பதறி அடிச்சுட்டு ஓடி வந்த ஆட்டரை வந்து தெரிஞ்சிருக்குது. ஆட்டரை வந்து விசாரிக்கிறாங்க, ஏன் இப்படி பதறி அடிச்சுட்டு வர, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, அங்கே அந்த ஓப் கோட்டையில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வினோதமாக நடந்திருக்குது, கொடூரமாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னை விடுங்க நான் போகணும்னு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்துலேயே பேசுகிறான். உடனே அவன் வந்து பதட்டத்திலேயே பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பனிமூட்ட போராளிகள் அப்படி இப்படின்னு ஏதோ உளறான், ஓனாய் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறான். ஓனாய் மனிதர்களா, என்ன உலக ஓனாயில் எப்படி மனசுங்க இருக்க முடியுங்கிற மாதிரி டங்லாட் வந்து கேட்குறான். ஸோ லூயிஸ் அவன் நண்பன் சொல்கிறான், இவன் சொல்கிறத நம்புற மாதிரி என்னன்னா, அவன் கண்ணில் தெரிகிற மரண பயம் வந்து ஏதோ விஷயத்த நமக்கு சொல்லுது, எதுக்கு நம்ம கவனமாக இருக்குங்கிற மாதிரி அவனை வச்சுருக்கிறான். அங்கே பாருங்கள், அந்த ஹோப் கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகை வருது. ஸோ அது வந்து நம்ம காப்பி போடுற அந்த புகை தான் மேலே வருது, நம்ம போனோம்னா சுட சுட காப்பி ரெடியாக இருக்கும், வாங்க போய் குடிக்கலான்னு ஆட்டரையும் கூட்டிகிட்டு அந்த ஓப் கோட்டைக்கு பக்கத்தில் போகிறாங்க. ஓப் கோட்டையை நெருங்கிடுறாங்க. ஓப் கோட்டை ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. இங்கே எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக பயப்படுறாங்க. லூயிஸ் அந்த டங்லாட்டுடைய நண்பன் அந்த வேட்டைக்காரன் அவன் வந்து இந்த அமைதி ஏதோ ஒரு மாதிரி எனக்கு சரியாக படலை அப்படிங்கிறான். நிறுத்து லூயிஸ் எனக்குமே அது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய வீரர்கள் யாருமே இல்லை. என்ன வீரர்கள் ஒருத்தரையே காணாம ஒரே இதாக இருக்குது, என்னாச்சுன்னு எல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாந்தேகரோட கனவுல வந்த மாதிரியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்குது. ரெண்டு கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முகக்கவசம் மாதிரி மாஸ்க் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டப்பட்டிருக்குது. என்னது வினோதமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு அறையை வந்து நெருங்குறாங்க. லூயிஸ் வந்து ஒரு அறையை வந்து நெருங்குறான். இந்த அறைய கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே என்னான்னு தெரியல, திடீர்னு என்ன மிரட்சி அடைஞ்சான்னு தெரியல, ஒரு மாதிரி வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிடறான். டங்லாட் என்ன ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பதறி போய் அந்த ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி வீதி அடைஞ்சார் மரண பயத்தில், அவரு வெளியே வந்தார். ஸோ அதோட அந்த காட்சி வந்து நிறுத்தப்பட்டு வேற ஒரு காட்சிக்கு கதை மாறுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செயின்ட் லூயிஸ் கோட்டை, அது வந்து கனடா கிடையாது, நம்ம டெக்ஸ் இருந்தார் பார்த்தீங்களா அந்த ஊர். அங்கே வந்து அந்த கோட்டையில் வந்து டெக்ஸு டைகர் நண்பர்கள் நாலு பேருமே வந்திருந்தாங்க. அவரோட இருந்தது பார்த்திங்கன்னா ஜிம் ராடன் சொல்லிட்டு பிராண்டன் சொல்லிட்டு ஒருத்தர், அவருமே அவர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி கர்னல். அவருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாலு நண்பர்களுக்குமே ஒரு நல்ல நண்பர் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த கோட்டைக்கு வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மேஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி கனடாவில் வந்து அந்த ஹோப் கோட்டையில் ஏதோ ஒரு விஷயம் அமான விஷயமாக நடந்திருக்குது, வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டு நார் நாராக இருந்திருக்கிறாங்க,
அப்படின்னு சொல்கிறாரு. டெக்ஸ் வில்லர் வந்து கேட்குறாரு, ஏதாவது ஓனாய் காடிங்க இந்த மாதிரி இவங்க இந்த விலங்குகளோட வேலையாட்டு இருக்கலாம்ல அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேஜர் வந்து சொல்கிறாரு, ஆனால் அது அப்படி இல்லை, உடம்பு அவங்க சோல்ஜர்ஸோட வீரர்களோட அந்த உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் செய்யப்பட்டு சாப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு. உடனே கார்சன் டெக்ஸ் வில்லர் ரெண்டு பேருமே திகச்சு போகிறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த அமானுஷ்யமான விசித்திரமான சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தர் வராரு, அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டீவன்சன். அவர் வந்திருக்கிறாரு, அவரையும் வந்து வரவேற்று அவர்த்தையும் பேசுகிறாங்க. ஒரு டெக்ஸ் வில்லர் வந்து கேட்குறாரு, ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஏதாவது செவிந்திரிகளோட வேலையாக இருக்குமா, ஏதாவது பிரிவினை வந்து செஞ்சுருக்குமா அப்படிங்கிற மாதிரி இது டெக்ஸ் வந்து கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் வந்து சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரோஸ்ட் செய்யப்பட்டு தின்னப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக அது செவிந்திரிகளோட வேலையாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு புது வந்து கைவினையை வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறாரு. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு டெக்ஸ் வந்து கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நரமாமிசம் சாப்பிடக்கூடிய கும்பல்னு சொல்லிட்டு வந்து பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த காலத்தில் வேணால் இருந்திருக்கலாமே தவிர, அந்த காலத்திலேருந்து ஏதாவது ஒரு பழங்குடிய இனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வாழ்ந்துட்டு வந்து இப்படி ஒரு விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கருத்து சொல்கிறாரு. ஸோ கனடாவில் அந்த சம்பவங்கள் நடந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த பனிமூட்டங்கள்லாம் வந்து போர்த்தி இருக்கும், எப்பவுமே இருக்கும், மேகமூட்டத்தாலையும் பனிமூட்டத்தாலையும் போர்த்தி இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரு இனம் வந்து வாழ்ந்து வர்றதா வந்து ஒரு கதை இருக்குது, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க நாலு பேரும் சரி, அந்த டாக்டர் அப்புறம் அந்த கர்னல் இவங்க ஆறு பேர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பேர் வீரர்கள், இராணுவ வீரர்கள், கூடவே அஞ்சு செவிந்திய வழிகாட்டிகளுமே துணையோட வந்து பயணத்தை வந்து தொடங்குறாங்க அங்கேருந்து கனடாவுக்கு. எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆற்று வழியாக பயணத்தை தொடங்கி கனடா வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த மெக்கன்சி மாகாணம் வரைக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் சேர இடத்துக்கு கால்நடையாகவே நடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆற்று வழியாக பயணம் பண்ணி வந்து அப்புறம் கால்நடையாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு இரவு வந்துடுது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தங்கணும் முகாமிடம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குது, அடியில் பார்த்தீங்கன்னா இடம் நிறையவே இருக்குது. அங்கே வந்து முகாமை வந்து இவங்க வந்து போடுறாங்க. அங்கேயே வந்து நெருப்பு மூட்டிக்கிறது, டீ காஃபி உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெருப்பு மூட்டி இது பண்ணுறதுனால புகை வந்து வெளியே போய் மற்ற செவிந்திரிகளை வந்து கவனத்தை வந்து ஈர்த்துடும் அப்படிங்கிற காரணத்தினால இவங்க வந்து அப்படி ஒரு அந்த பாறை பெருசாக இருந்ததுனால அது வந்து இவங்களோட அதிர்ஷ்டம். அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா முகாம் அமைச்சு நெருப்பு போட்டி இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து இருந்துருது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பயணத்தை தொடர்றாங்க, எல்லாருமே போகிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே சதுப்பு நிலம் தான், சிறு சகதியுமாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் நடக்கிறக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ கார்சன் வந்து புலம்பிக்கிட்டே போகிறாரு, இப்படி ஒரு சதுப்பு நிலத்தில் ஏதோ ஊரிய ஸ்பாஞ்சில் வந்து நடக்கிற மாதிரியே இருக்குதுன்னு அவர் வந்து புலம்பிக்கிட்டே போகிறாரு. ஸோ இவங்க வந்துட்டுருக்குறாங்க. ஏற்கனவே முன்னணி குழுவாக பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து முன்னாடி போயிட்டுருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ் வில்லர் டைகர் ஜாக், அப்புறம் ஒரு செவிந்திய வழிகாட்டிகளில் ஒருத்தர், அவர் பேர் வந்து ரெட் பாக்ஸ். இவங்க மூணு பேர் வந்துமே முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பின்னாடி வரவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் முன்னாடி வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில நீர்த்தேக்கங்கள் குட்டைகளாட்ட இருக்குது, சின்ன சின்ன பகுதிகளாட்ட. டைகர் ஜாக் வந்து கவனிக்கிறாரு அந்த நீர்த்தேக்கங்கள், அந்த குட்டைகளை சுற்றியும் பார்த்தீங்கன்னா காலடி தடங்கள் வந்து நிறைய இருக்குது. இங்கே நம்மளை தவிர வேறு யாரோ இருக்கிறாங்க, ஒன்று போயிருக்கணும் இல்லை இங்கே எங்கேயோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு குளத்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பரந்த நிலப்பரப்பு தான், அங்கே பதுங்களுக்கோ எங்கேயும் வந்து இடம் கிடையாது அப்படின்னு மூணு பேருமே வெளிப்படன்னு வந்து கவனமாக வந்து நடந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த செவிந்திய வழிகாட்டி வந்து கவனமாக இருக்குது. அப்படி அவர் பக்கத்தில் இருந்த அந்த ஒரு நீர் தேக்கம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டை, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் மேலே வரான், வந்து ஒரு கோடாரி மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கான், வந்து தூக்கி போடுறான். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவிந்திய வழிகாட்டி மண்டையில் பட்டு பெரிய அளவில் காயம் வந்து ஏற்பட்டுருது. உடனே டெக்ஸ் இதை பார்த்து அந்த திடீர்னு பாஞ்ச தாக்குதல் தொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் மேலே வந்து சுற்றுறா, அப்படி கையில் தோல் பட்டையில் சுற்றுறா அப்படி. ஸோ அடுத்த செகண்ட் அவங்களுக்கு இப்போதான் புரிய வருது, இந்த மாதிரி அங்கே நிறைய நீர்த்தேக்கங்கள் அந்த குட்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி திடீர்னு பாயிறாங்க, அவங்கள தாக்குறாங்க. அந்த சூழலை வந்து டைகர் ஜாக்கும் டெக்ஸும் எதிர்பார்க்கலினாலுமே கூட அவங்க வீரமாக அந்த அவங்க அஞ்சு பேர்த்தையுமே பார்த்திங்கன்னா சண்டையிட்டு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்து யார் என்ன ஏதுன்னு வந்து டெக்ஸ் வந்து விசாரிக்கிறாரு. நாங்கள் வந்து டாக்கடிக்கிறார்கள், நீங்கள் வந்து எங்கள் நிலத்தில் வந்து அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க, நீங்கள் வந்து வெள்ளையர்கள், நீங்கள் வெள்ளையர்கள், அதனால் நீங்கள் வந்து துப்பாக்கிகள் வச்சுருக்கீங்க, எங்கள்கிட்ட இந்த மாதிரி துப்பாக்கிகள் இல்லாததுனால
நாங்கள் இந்த மாதிரி பதுங்கி தாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த மாதிரி டாக்டரி பேரர்களோட அந்த தலைவன் வந்து சொல்கிறோம். ஸோ டெக்ஸ் வீலர் வந்து சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா விவேகம் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க துப்பாக்கி முழக்கங்கள் இதெல்லாம் கேட்டு பதையடிச்சுட்டு ஓடி வராங்க. என்ன 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 ஆச்சுன்னு அப்புறம் வந்து டெக்ஸ் சொல்கிற அப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்ககிட்ட தகராறு பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் நாங்கள் சமாளிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவன் அந்த டாக்டரி பிறர்களை வந்து நல்லபடியாக அமுச்சு வச்சிட்றாரு. ஒரு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்து வந்து டெக்ஸ் வந்து எல்லாத்தையும் அமுச்சு வச்சிட்றாரு. ஸோ இவங்க வந்து எச்சரிக்கை பண்ணிவிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே அவங்களோட இடமும் வந்துடுது. பார்த்தீங்கன்னா அந்த டாங்லாட்டும் அந்த லூயிஸு அவங்க இடம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இடம் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாலாப்புறங்கள்லையும் டாங்லாட்டு வந்து தன்னோட வேட்டைக்காரங்களை வந்து நிறுத்தி வச்சு பாதுகாப்புக்கு நிறுத்தி வச்சுருக்கான். ஸோ அவங்க அந்த எல்லோ நைப் மக்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வேண்டப்பட்டவங்கனால அவங்களையும் வந்து பாதுகாத்து நாலாப்புறங்களையும் வீரர்களை நிப்பாட்டி வச்சு இந்த மாதிரி கண்காணிச்சுட்டு பாதுகாப்பு வந்துருக்காங்க. ஸோ இராணுவ வீரர்கள் டெக்ஸ் இவங்க குழுவினர்லாம் உண்மையாக வந்துடுறாங்க. அதை வந்து பார்த்துட்டு ரொம்பவே டாங்லாட்டும் அவனோட நண்பர் லூயிஸ் ஆட்டருமே அவங்க கூட தான் இருக்கிறான். இவங்களாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த தற்காப்பு வீரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் நம்ம ஆளுங்களை அனுப்பி வச்சு பாதுகாத்து இது பண்ணாலுமே கூட எதிரிங்க வந்தாங்கன்னா ஈஸியாக நம்மளை பார்த்து அழிச்சிருவாங்க அப்படிங்கிற வந்து டெக்ஸ் வீரர் சொல்கிறாரு. உடனே டாங்லாட் வந்து யார் இவன் அதிக சிங்கித்தனமாக பேசுகிற அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு கர்னல் ஜிம் பிராண்டன் வந்து சொல்கிறாரு, டாக்டரையாக வந்துருக்கேன், இவர் வந்து டெக்ஸாஸ் ரேஞ்சர், இவங்க வந்து ரொம்பவே வீரமானவங்க, தைரியசாலிங்க, உன்னோட இந்த சலிப்பு சங்கடத்திலே விட்டால் காட்டிக்காத, அப்புறம் அவர் அடிச்சிருவாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி எச்சரிக்கையாக சொல்கிறார். அப்படி டாங்களோட சரின்னு கேட்டுக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த ஓப்கோட்டையில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லுங்களேன், நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு டாங்லாட்டை வந்து எல்லோரும் கேட்குறாங்க. டாங்லாட்டும் வந்து இதை வந்து அந்த ஓப்கோட்டையில் அப்படி என்ன தான் நடந்துச்சுங்கிறத முழுமையாக பார்த்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டர் தான், அவன்கிட்ட தான் நாம் வந்து கேட்கணும் அப்படின்னு அந்த நைட் நேரம் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா கூடாரத்தில் எல்லாருமே உட்கார்ந்துருக்குறாங்க. ஹார்ட்டர் வந்து கதையை சொல்லி கேட்குறேன். ஆனால் ஹார்ட்டர் வந்து அன்றைக்கி அந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போய் வீதியில் வந்து உறைஞ்சிருக்கான். அவன் வந்து கொஞ்சம் சொல்ல தயங்குறான் அந்த கதையை. இருந்தாலுமே அவசியங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த கதையை நான் அன்றைக்கி நடந்த அந்த விஷயங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ஹோப் கோட்டையில் வீரர்களை எப்பவும் போல் காத்து நிற்கிறாங்க. எப்பவும் போல் அந்த கோட்டைக்கு இருக்குது. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவே வந்து பனிமூட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து அந்த ரோப் கொட்டுக்குள்ளே உள்ளவன். உடனே வீரர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் ஆட்டர் இப்படி வெளியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன், உனக்குன்னு தான் தனியாக ரூம் ஒதுக்கி வச்சுருக்க முடியல, போய் அங்கே படிக்க வேண்டியதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறப்ப கோட்டையில் மேலேருந்து கண்காணிக்கிற ஒரு ஆள் வந்து சொல்கிறா, அப்படி என்ன ஒரே தீப்பந்தங்களாம் நிறையா வந்து கோட்டையை நோக்கி யாரோ உரமா இருக்குது, என்ன இதுன்னு பாருங்கன்னு எல்லாம் அங்கே போய் பார்க்குறாங்க. ஆட்டர் வந்து வெளியே சுற்றிட்டு இருந்த வந்து திடீர்னு கோட்டைக்குள்ளே வந்ததே ஒரு பாதுகாப்பு கோசம் தான். அவன் உள்ளுணர் வந்து ஏதோ சொல்லுது, இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவன் வந்து வீரர்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கான். எங்களோட மாந்திரிகர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், பனிமூட்டத்து போராளிகள் வந்து இந்த இடத்த வந்து வெளியே வந்து பனிமூட்டத்து போராளிகள் வந்து வெளியே வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறான். என்ன நீ வளர்ற பனிமூட்ட போராளிகள் அதுங்கிற மாதிரி வீரர்களை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே கண்காணிச்சிட்டு இருக்கிற ஒரு வீரன் வந்து பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி ஏகப்பட்ட தீப்பந்தங்களாக இருக்குது, ஒளி தீபங்கள் மாதிரி நிறைய தெரியுது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க திடீர்னு இப்போ ஆணு ஒரு அலறல் சத்தம். திரும்பி பார்த்தா யாரோ ஒரு சோல்ஜர் வந்து அந்த சொன்னு பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமான அங்கேயே ஒருத்திட்டு ஒருத்தன் வந்து ஒருத்தனோட கோடாதி வச்சு அவன் மண்டையில் அடித்து தாக்கிடுவான். உடனே பார்த்திங்களா எல்லாருமே வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புல்லட்லேயோ ரெண்டு புல்லட்லேயோ அவன் சாவ மாதிரியே தெரியல, முடிஞ்ச வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாவலாம். யார் இந்த சைத்தான், யார் இந்த அரக்கன் அப்படின்னு தெரியாமல் எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க. உடனே பார்க்குறாங்க இவனால் கொல்றதுக்கு வந்து இத்தனை புல்லட்ஸ் வந்து இவனாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் முகத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ இப்போ கிட்ட வந்து போய் பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நம்மளை எதிர்நோக்கி ஒரு பிரளயமே காத்திருக்குது, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஏன் வந்து அப்படி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி சைத்தான் கூட்டம் மாதிரி எல்லாருமே வராங்க, நிறைய பேர் வந்து வராங்க.
ஸோ இங்கே கோட்டையில் பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து ரொம்ப எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கனால அவங்கள வந்து சமாளிக்கவும் முடியல. ஆட்டர் வந்து பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் பின்னாடி அப்படியே மெதுவாக நவந்து போகிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூமி நழுவுன மாதிரி கீழே விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து விழுந்துடுறான். தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. அது வந்து நிலத்தடி நீர் சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிணறு மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்கனால அவன் வந்து மூழ்கி செத்துடல. ஸோ அவன் வந்து மேலே வந்து பார்க்குறான், அப்படி என்ன தான் நடக்குதுன்னு. ஒரே பயங்கரமான அலறல் சத்தம், மரண ஓலங்கள் வந்து அங்கே எதிரொலிக்குதுனால அப்புறம் ஆட்டர் அதை கேட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். அதனால் நான் அது பயந்து போயிடுறான். அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான், யாரும் அந்த கிணறு பக்கத்தில் நடந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த கொஞ்சோண்டு இருக்கிற தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தடதடக்கும் அந்த இதயத்தோட பயத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே முழுகியிருக்கேன் முழுகி கொஞ்சம் அப்படி இருக்கிறான். எல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் தான் அவன் தண்ணி விட்டு வெளியே வந்து நிற்கிறான். ஸோ ஆனால் அவனுக்கு அந்த பயம் வந்து விலகவே இல்லை. பார்த்திங்கன்னா பகல் வந்து ஆகிற வரைக்கும் அவன் வந்து அப்படியே இருக்கிறான். அந்த பகல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கிணறு விட்டு வெளியே வரான். பார்த்தா அங்கே ஒரே நம்ம சோல்ஜர்ஸோட உடம்பு எல்லாமே கிழிக்கப்பட்டு நடந்ததாக கிடக்கு. அதுக்கப்புறம் அவன் பதவி அடிச்சுட்டு ஓடி வரதும் டாங்லா டு லூயிஸும் பார்க்கறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன கதையில் நடந்தது, அந்த பனி மூட்டை போராளிகள் ஓனாய் மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையிலுமே யார், டெக்ஸ் குழுவினர் உண்மையிலேயே வந்து அங்கே இருக்க எல்லோ நைட் மக்களையும் காப்பாற்றினாங்களா, டாங்லாடுக்கு உண்மையிலுமே உதவி செஞ்சாங்களா, அந்த பனிமூட்டை போராளிகளை உண்மையிலே வந்து அழிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ வந்து லென்த்தாக போகிற காரணத்தினால ரெண்டு வீடியோவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம நீதி கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஒன்று ரெண்டு நாள்லேயே நான் அடுத்த வீடியோ போகிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.